சீரொன்று தூப்புல் திரு வேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மட்டும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். மன் மாத்ருதாதோ மதுராந்தகாக்ரணீ மனோஜ்ஞதீ விஸ்மயக்ருத் மகாத்மா மனீஷி மான்யோ மஹிதோ திவங்கதஃ மயி க்ஷயாக்ர்யாம் மதிமாதனோது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், என்னுடைய தாயாருடைய தகப்பனார், மன் மாத்ரு தாத்தஹ தாயின் தந்தை, மதுராந்தக அக்ரணீஹி மதுராந்தகத்திலே முதல்வராக இருந்தவர், மனோஜ்ஞதி விஸ்மய கிருதி அழகிய அறிவாலே ஆச்சரியம் பண்ணுகிறவர், மகாத்மா மனிஷி மான்யஹ அறிஞர்களாலே கொண்டாடத்தக்கவர், பாராட்டப்பட்டவர், திவம் கதஹ வைகுண்டம் போனவர், மயி என் மீது ஈக்ஷயா பார்வைகளாலே உயர்ந்த புத்தியை இன்றைக்கு விளைவிக்கட்டும் என்று பிரார்த்தனை. இந்த ஸ்லோகத்திலே ம என்ற எழுத்து அடிக்கடி வந்திருக்கிறது, இதனால் பிராசம் தமிழில் மோனை என்கிற சொல்லணி. ஒவ்வொரு பாதத்திலும் முதல் எழுத்து ஆறாம் எழுத்து ம என்று இருக்கிறது. மதி மதுர மனோஜ்ஞ மகா மனிஷி மஹித மயி மதி என்று எட்டு பதங்கள் ம என்று ஆரம்பித்தன. இது தவிர மாத்ரி விஸ்மய ஆத்மா மான்ய முதலிய பதங்களிலும் மகாரம் வந்திருக்கிறது. இப்படி 13 தடவை மாவும் மாவுமாக வந்து ஸ்லோகத்திலே கால் பங்குக்கு மேலே ஒரே எழுத்தே நிரப்பிக் கொண்டு விட்டது. இது சொல்லணி. இது தவிர இன்றைய உபன்யாசத்துக்கு சூச்சகமான பதங்களை இந்த ஸ்லோகம் கொண்டிருக்கிறது. எப்படி என்றால், இன்றைக்கு வியன் உரு என்பது பற்றி பேசப்போகிறோம். வியன் உரு என்பதற்கு விஸ்மயம் பண்ணுகிற உரு, மகாரூபம் ஆகாசத்திலே உரு, மகிதமான உரு என்று 4 அர்த்தங்கள் சொல்லப்போகிறோம் இன்றைக்கு. அந்த 4 அர்த்தங்களுக்கான 4 பதங்கள் விஸ்மய மகா திவம் மஹித என்ற 4 பதங்களும் இந்த ஸ்லோகத்திலே இருக்கின்றன. இது தவிர இந்த ஸ்லோகத்திலே இரட்டை பொருள் அணி என்பதும் உண்டு. மஹிதோ திவம் கதஹ என்பதற்கு பூமியிலிருந்து வானுலகம் போனவர் என்று ஒரு அர்த்தம், பூஜிக்கப்பட்டவர் பரமபதம் போனார் என்று இன்னொரு அர்த்தம் கிடைக்கும். இப்படியாக மோனை என்ற சொல்லணி, குறிப்பு உணர்த்தல் என்கிற ஒரு அணி, சிலேடை அணி என்ற 3 இந்த ஸ்லோகத்திலே இருப்பதாலே இந்த ஸ்லோகம் அந்த சுவாமியை, மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியை உகப்பிக்கும். அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயா தரங்கானுஜாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் கந்தீம் சரஸ்வதீம் சம்ஷித காமதேனும். ஹஜமுகனின் அருளலையை அனுசரிக்கும் அபாங்கங்கள் அமுதம் போல் அமையும் உரை அடியேனுக்கு அருளட்டும். ஆச்சாரிய வந்தனம், ஹயக்ரீவ வந்தனம் 2 பிறகு இன்றைய தலைப்புக்கு வருகிறோம். மும்மணி கோவையிலே 3 வரிகளிலே பரரூபம் பற்றிய வர்ணனை, சித்த
அத்திரமணியன திகழு மன்னுருவில் அத்திரமணியன அனைத்து நீ அணுகி விண்ணுளமர்ந்த வியனுருவதனால் என்ற மூன்று வரிகளிலே அதிலே கடைசியில் வியனுருவதனால் என்பது இன்றைய தலைப்பு. ஸ்ரீவைகுண்டத்திலே அமர்ந்திருக்கிறானே பரமபதநாதன், அவனுடைய உருவை, உரு என்றால் திவ்ய மங்கள விக்கிரகம், அதை இங்கே வியனுரு என்கிறார். வியன் என்கிற அடைமொழி. இந்த வியன் என்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? அந்த ஒரே ஒரு அடைமொழியில், அடைமொழி என்றால் விசேஷணமாக இட்ட பதம், உரு என்கிற விசேஷத்துக்கு வியன் என்று ஒரு விசேஷணம் இட்டிருக்கிறார். அதிலே எவ்வளவு அர்த்த புஷ்டி அடங்கியிருக்கிறது என்பதை இன்று கேட்டு அனுபவிக்கப் போகிறோம். அகராதிகளிலே பார்த்தால் வியன் என்ற பதத்துக்கு நாலந்து அர்த்தங்கள் தருகிறார்கள். ஆச்சரியமான, பெரியதான, சிறப்புமிக்க, ஆகாசம், அகலமான என்றெல்லாம் அர்த்தங்கள். இப்படி நிறைய இருக்கிற அர்த்தங்களிலே இங்கே எந்த அர்த்தத்தை நாம் கிரகிக்க வேண்டும் என்பதற்கு ஆழ்வாராச்சாரியர்கள் எந்த அர்த்தங்களை கையாளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே வியாக்கியானங்களிலே எந்த அர்த்தத்தை காட்டுகிறார்கள் என்று பார்க்கிறோம். பரமபதநாதனுடைய திவ்ய ரூபத்துக்கு பொருந்துகிற அர்த்தம் எது என்பதை பார்க்கிறோம். இப்படியாக ஆராய்வதன் மூலமாக சில அர்த்தங்களை கிரகித்துக் கொள்ளப் போகிறோம். அதற்காக பல பல பூர்வ சூக்திகளை கேட்டு மகிழப் போகிறோம். இன்றைக்கு முதலிலே ஆச்சரியமான என்ற அர்த்தம் வியன் என்பதற்கு. ஆச்சரியம் என்பது சம்ஸ்கிருத பதம். இருந்தாலும் தமிழிலே பொதுவாக வழக்காற்றிலே வந்திருக்கிறது ஆச்சரியம் என்று. இதற்கு இதே அர்த்தத்தோடு கூட சம்ஸ்கிருதத்திலே இன்னொரு பதம் இருக்கிறது, விஸ்மயம் என்று. அதற்கு நேரான தமிழ் பதம் வியப்பு என்பது. வியப்பு என்றால் ஆச்சரியம். பூ என்று முடிகிறது இது. தமிழிலே நிறைய பதங்கள் அப்படி முடியும், அமைப்பு, தடுப்பு, விடுப்பு, இயல்பு, படிப்பு என்று. அந்த எல்லா பதங்களிலுமே கூட கடைசியில் இருக்கிற பூ என்கிற எழுத்து அந்த பதத்தை பெயர் சொல்லாக்குகிற விகுதி. விகுதி என்று தமிழில் சொல்வதே சம்ஸ்கிருதத்திலே பிரத்யேகம் என்று சொல்வார்கள். இந்த பிரத்யேகத்தை நீக்கிவிட்டு பகுதியை மட்டும் பார்த்தால் அமை, தடு, விடு, இயல், படி என்று வருவது போல வியப்பு என்பதற்கு வியன் என்பது கிடைக்கும். ஆச்சரியமான என்று அர்த்தம். வியப்பு தருவது வியனாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இந்த அர்த்தம் இயல்பாகவே கிடைக்கிறது. வியன் என்பதற்கு ஆச்சரியம் என்ற அர்த்தம் வருவதிலே வியப்பில்லை. மும்மணிக்கோவை பதவுரைகளிலே வியன் என்பதற்கு என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள்? நிறைய பதவுரைகள் இருக்கின்றன. நவநீதம் சுவாமி விலக்ஷணமான என்று அர்த்தம் எழுதுகிறார். விலக்ஷணம் என்றால் மற்றவை போல இல்லாமல் வேறு விதமான என்று அர்த்தம். அதன்படி பார்த்தால் வியன் உரு என்கிற பரமபதநாதனுடைய திவ்யமங்கள விக்கிரகமானது நமக்கெல்லாம் பரிச்சிதமான அர்ச்சா ரூபங்களில் இருக்கிற விக்கிரகங்கள் போல கிடையாது, அது வேறு விதமானது என்று தெரிகிறது. அது சுத்த சத்துவமயமானது, பிரகிருதிக்கு அப்பாற்பட்டது, சுதா லோகம் முதலியவற்றாலே பண்ணப்படாதது. அதனாலே அது விலக்ஷணமானது, அதனாலே அது வியன் உரு
என்று அவருடைய அபிப்பிராயம். இன்னொரு வியாக்கியானம் கேட்லூர் சுவாமி, வியன் என்பதற்கு ஆச்சரியகரமான என்று அர்த்தம் எழுதுகிறார். இந்த அர்த்தத்தை விளக்கும் பொழுது எந்த விதத்திலே அது ஆச்சரியகரமாக இருக்கிறது என்பதை விளக்கும் பொழுது அதனுடைய சௌந்தரிய லாவண்யங்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறபடியாலே, நம்முடைய அறிவை மயக்குகிற கொள்ளை அழகு இருக்கிறபடியாலே, வேறெங்கும் காணாத அழகானபடியினாலே ஆச்சரியமானது என்று விளக்குகிறார். அந்த விளக்கத்துக்காக நிறைய தேசிக சூக்திகளையும் காண்பிக்கிறார். அவற்றையெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கப் போவதில்லை. வியாக்கியானங்களில் இருக்கிற சூக்திகள் அத்தனையும் விளக்க முடியாது இப்பொழுது. இன்னொரு வியாக்கியானம் தாத்தாச்சார் சுவாமி பதவுரையிலே வியன் என்பதற்கு ஆச்சரியமான என்ற இதே அர்த்தத்தை தான் எழுதுகிறார். ஆகையாலே மற்ற எல்லா அர்த்தங்களையும் விட வியன் என்பதற்கு ஆச்சரியமான என்ற அர்த்தம் இந்த இடத்திலே நமக்கு முக்கியமான அர்த்தமாகிறது. வியாக்கியாதாக்களாலே ஆதரித்தமான அர்த்தமாக இருக்கிறபடியாலே வியன் என்பதற்கு ஆச்சரியமான என்ற அர்த்தத்தை ஆழ்வார்களும் ஆதரித்திருக்கிறார்கள். திருவாய்மொழியிலே வியன்மூ உலகு என்ற பதம் அடுத்தடுத்த வாசகங்களிலே வருகிறது. விடுமார் என்பதென்னந்தோ வியன்மூ உலகு பெறினுமே, வியன்மூ உலகு பெறினும் போய் தானே தானே ஆனாலும் என்று நெடுமார்க்கடிமை பதிகத்திலே, இது கோவில் திருவாய்மொழியிலே சேர்ந்தது. அதனாலே நித்தியாத சந்தானத்திலே கொண்டு வரப்பட்ட பதிகம். அதனாலே இந்த பாசுரம் பலருக்கும் தெரிந்த பாசுரம். இங்கே வியன் என்பதற்கு என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள் பகவத் விஷயத்திலே? பகவத் விஷயம் என்பது திருவாய்மொழி வியாக்கியானங்களான கிரந்த சமூகத்துக்கு பெயர். பகவத் விஷய கிரந்தங்களிலே ஒன்றானது சப்தார்த்தம் என்ற பெயரிலே பதத்துக்கு பதம் அர்த்தம் எழுதியிருக்கிறார். ஞானானுஷ்டான வைராக்கிய சேவதி என்று சாட்சாத் சுவாமி என்று பெயர் பெற்ற மகான் அவர் முதலில் வந்த வியனுக்கு வேற அர்த்தமும் இரண்டாவது தடவை வந்த வியனுக்கு வேற அர்த்தமும் எழுதியிருக்கிறது. நம்மை ஈர்க்கிறது. ரெண்டிலுமே உயன்மூவலக பெறுதல் தான் பேரு, பேச்சு. ஆனால் முதல் தடவை சொல்லும்போது வியனுக்கு வேற அர்த்தம், இரண்டாம் தடவை சொல்லும்போது ஏன் வேற அர்த்தம் எழுதியிருக்கிறார் என்று நம்மை கவனிக்க வைக்கிறது. இதோ அவருடைய திருவாக்கு. வியன்மூவுலகு விஸ்மயநீயமான த்ரைலோக்கியத்தை நானாவித போக சமிருத் ஆச்சரியமான த்ரைலோக்கியத்தை வியன் விஸ்மயநீயம் பெரினும் பெற்றாலும் அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கைக்காக இந்த பாகவத சேஷத்துவத்தை விடும் பிரகாரம் எது? அந்த ஐஸ்வர்யத்தையே பரித்தியஜிப்ப நல்லது. இந்த பாகவத சேஷத்துவ மகாபுருஷார்த்தத்தை விடேன் என்கை என்று விளக்குகிறார் அவர். இதனுடைய முழு தமிழ் அர்த்தம் இப்பொழுது வேண்டாம். சுருக்கமாக சொன்னால் வியன் என்பதற்கு விஸ்மயநீயம், அதாவது வியப்புக்குரியது என்று அர்த்தம் எழுதிவிட்டு, அந்த பிரகரணத்திலே வியப்புக்குரிய திரைலோக்கிய சாம்ராஜ்யம் கிடைத்தாலும் அதையும் விட பாகவத சேஷத்துவமே தமக்கு முக்கியம் என்பதை ஆழ்வார் தெரிவிக்கிறார் என்பதை விளக்குகிறார். அது இருக்கட்டும். ஏன் வியன் என்பதற்கு இந்த பாசுரத்தில் ஒரு அர்த்தம் அடுத்த பாசுரத்தில் வேற அர்த்தம் எழுதுகிறார் என்றால் அதற்கும் மூலம் இருக்கிறது. இதற்கு மூலபூதமான சூக்தி திருக்குறுகை பிரான் பிள்ளானுடையது.
இவனடியாரடியே கூடும் இது வல்லது விஸ்மயனீயமான திரைலோக்கியம் பெருளுமல்லன் என்கிறார் என்று திருவாராயிரப்படி. இதற்கு அடுத்த பாசனம் திருவாய்மொழியிலே வியன்மூ உலகு என்ற இதே பதத்தாலே தொடங்குகிறது. ஆனால் அங்கே வியன் என்பதற்கு வேறே அர்த்தம் சொல்கிறார்கள் இவர்கள். பிள்ளான் சிறப்புடைய ஐஸ்வரிய புருஷார்த்தம் பெரிலும் என்கிறார். வியன் என்பதற்கு சிறப்புடைய என்கிறார். வியக்கத்தக்க விஸ்மயனீய ஆச்சரியகரமான என்கிற அர்த்தத்தை போன வரியில் சொல்லிவிட்டு இந்த வரியிலே வியன் சிறப்புடைய என்று அர்த்தம் எழுதியிருக்கிறார். சப்தார்த்தத்திலே பார்த்தால் விஸ்தீர்ணமான பரிபூர்ணமான என்றபடி திரைலோக்கிய ஐஸ்வர்யத்தை பெற்றாலும் என்றிருக்கிறது. வியன் என்பதற்கு இவர் சொல்கிற அர்த்தம் வேறையா இருக்கிறது. இதென்ன இங்கே வரும்போது இவர்கள் வெவ்வேறு அர்த்தம் சொல்கிறார்களே. போன பாசுரத்திலே வியன் என்றால் ஆச்சரியகரம் என்ற அர்த்தமா, இந்த பாசுரத்திலே அதே பதத்துக்கு வேறு அர்த்தமா, அந்த வேறு அர்த்தம் என்ன என்று கேட்டால் சிறப்புடையா என்ற அர்த்தம் என்கிறார் ஒருவர், பரப்புடையா என்கிறார் இன்னொருவர். ரெண்டு பேர் ரெண்டு வெவ்வேறு சொன்னால் நாம் என்ன பண்ணுவது? முன்னவர் சொன்னதை ஏற்பதா பின்னவர் சொன்னதை ஏற்பதா? இந்த இரண்டுக்கும் விரோதம் இல்லாததாலே இரண்டையுமே ஏற்பதா? எதற்கும் இடைப்பட்டவராக ஒருவரை கேட்டு பார்ப்போமே என்று ஸ்ரீரங்க ராமானுஜ முனியினுடைய 9000 படியை சேவித்தால், இந்த 9000 படி என்பது 6000 படிக்கும் சப்தார்த்த 24000 படிக்கும் இடைப்பட்டது. இந்த 9000 படி என்பது சம்ஸ்கிருத ரூபமானது. அதை சேவித்தால் நமக்கு மேலும் ரசமானதொரு சிக்கல் ஏற்படுகிறது. அவர் இந்த இரண்டும் இல்லாமல் மூன்றாவதாக ஒன்றை எழுதியிருக்கிறார். வியன்முலகு பெரினும் போய் விஸ்மயனீயே திரைலோக்கிய ராஜ்யே லப்தே பீ என்று. ஆக மொத்தம் ஒரே இடத்திலே வியன் என்பதற்கு மூன்று அர்த்தங்கள். பிள்ளான் சொன்ன அர்த்தம், உபனிஷத் பாஷ்யக்காரரான ரங்கராமானந்த சுவாமி சொன்ன அர்த்தம், சாட்சாத் சுவாமி சொன்ன அர்த்தம் என்று மூன்று அர்த்தங்கள். மூன்றுமே மூ உலகு என்பதற்கு அடைமொழியாம். மூன்றுமே ஒரே பிரகரணத்திலே. இப்படி விதவிதமாக அர்த்தம் சொல்கிற ஆச்சாரியர்களுக்கு அபிப்பிராயம் என்னவாயிருக்கும்? ஒரே பதத்துக்கு பல அர்த்தங்கள் இருந்தால், அந்த பல அர்த்தங்கள் ஒரே இடத்தில் பொருந்தினால், அந்த பலவற்றையும் ஏற்றுக்கொள்வது நல்லது என்று அவர்கள் கருதியிருக்கிறார்கள். இதே நிலைதான் இப்பொழுது மும்மணிக்கோவையிலே வியனுரு என்பதற்கும், பரமபராசனின் உரு இருக்கிறதே திருமேனி, அது வியன் உரு, ஆச்சரியமானது, சிறந்தது, பெரியது, மூணுமே இருந்து விட்டு போகட்டுமே. ஆனால் இந்த மூன்றுக்குள்ளும் முதலாவதான ஆச்சரியகரமான என்பதை ஏன் உரையாளர்கள் அதிகமாக பிரித்திருக்கிறார்கள்? நாம் ஏற்கனவே பார்த்தோம் மூன்று பத அர்த்தங்களிலும் விலட்சணமான விஸ்மயனீயமான என்ற அர்த்தத்தை ஆதரித்திருக்கிறார்கள் என்று. இதற்கும் தனி காரணம் உண்டு. இதே ஸ்ரீ வைகுண்டநாதனின் உருவத்தை மகர்ஷிகள் வர்ணிக்கும் பொழுது இதிகாச புராணங்களிலே எந்த அடைமொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று ஆராய்ந்து புராணங்களை அனுசரித்து வியாக்கியானங்களை எழுதுகிறார்கள். அப்பொழுது பார்த்தால் ஆச்சரியமான ரூபம் என்பது பலரும் பகர்ந்த கருத்து. அதனாலே அதற்கு முதலிடம். உதாரணமாக ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே ஸ்வரூபம் ரூபவர்ஜிதஹ
विभर्ति माया रूपोऽसौ श्रेयसे प्राणिनाम हरिः എന്നിരിക്കുന്നത്. ഇത് അസ്ത്രഭൂഷണ അധ്യായത്തിലെ ഇരിക്കുന്നത്. ഇതേ വിണ്ണുളമർന്ത ഉരു എന്നതായി இந்த புராணம் மாயாரூபம் என்கிற பதத்தாலே பேசுகிறது. மாயாரூபம் என்றால் ஆச்சரியமான ரூபம். அதுதான் தமிழிலே வியன் உரு. இங்கே ஒரு குறுக்கீடு. மாயா என்றால் என்ன அர்த்தம்? எங்களையெல்லாம் கேட்டால் மாயா என்றால் பொய்யான அர்த்தம் முதலிலே வருகிறது. பல பேர் அப்படி அர்த்தம் சொல்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் மாயை, இந்த மாதிரி வாக்கியங்களிலே பொய் என்கிற அர்த்தம். ஆனால் நம்முடைய ஆச்சாரியர்கள் மட்டும் விஷ்ணு புராணத்தில் இருக்கிற மாயா ரூபம் என்பதை தமிழிலே பொய் உரு என்று மொழிபெயர்க்காமல் வியன் உரு என்கிறார்களே, இது சந்தேகத்தை கிளப்புகிறது. மாயா என்பதற்கு எது சரியான அர்த்தம் என்று இதற்கான விசாரங்கள் ஸ்ரீபாஷ்யம் முதலிய உத்கிரந்தங்களிலே நிறைய இருக்கின்றன. அதிலே நாம் கற்றுக்கொள்கிற இந்த ஒரு பாடத்தை மட்டும் இன்றைக்கு பார்ப்போம். வேதத்திலே இருக்கிற பதங்களுக்கு அர்த்தம் சொல்லும்போது மகர்ஷிகள் காட்டிய வழியிலேயே அர்த்தம் சொல்ல வேண்டுமே தவிர நம் மனம் போனபடி சொல்லக்கூடாது. பல லட்சம் வருஷங்கள் புழக்கத்திலே பதங்களுக்கு அர்த்தங்கள் மாறி போயிருக்கின்றன. சுவாரஸ்யமாக எத்தனையோ பதங்களுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் வெவ்வேறு நூற்றாண்டுகளிலே மாறி இருப்பதை நாம் காண்பிக்க முடியும். அதனாலே மாயா என்பதற்கு இன்றைக்கென்ற என்ன அர்த்தம் புழக்கத்திலே இருக்கிறது என்பதை விட மாயா என்பதற்கு எந்த அர்த்தத்தை வேதத்திலே உபனிஷத்திலே இத்திஹாசங்களிலே புராணங்களிலே மகர்ஷிகளுடைய கிரந்தங்களிலே காண்பித்திருக்கிறார்கள் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். மகர்ஷிகளே அர்த்தமும் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா, அதைத்தான் நாம் ஏற்க வேண்டும். இப்பொழுது ஒரு விவாதம் பண்ணப்போகிறோம் மாயா என்பதற்கு என்ன அர்த்தம் என்று. ஆனால் ஒன்று, வியன் என்பதற்கு ஆச்சரியமான என்ற அர்த்தம் என்பதிலே இப்போது விவாதம் கிடையாது. வியன் உரு ஆச்சரியமான ரூபம். ஆனால் மாயா என்றால் வியன் என்று அர்த்தம் சொல்லியிருக்கிறாரே, மாயா என்று பராசர மகர்ஷி சொன்னதை வியன் என்று தேசிகன் சொல்லி இருக்கிறாரே, இதிலேதான் விவாதம். உலக வழக்கில பார்த்தால் அந்த வஸ்து மாயமாகிவிட்டது என்றால் மறைந்து விட்டது, இல்லாமல் போச்சு என்று அர்த்தமாச்சே. உண்மை இல்லாதது மாயம். அதனாலே வியன் என்று மொழிபெயர்ப்பது சரியில்லை போல இருக்கிறது. இங்கே கூட ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே ரூபம் இல்லாதவன் ஒரு மாயா ரூபம் எடுக்கிறான் என்று தானே இருக்கிறது, ரூப வர்ஜிதா என்று இருக்கிறது. அதனாலே ரூபமே பொய்யான ரூபம் என்று சொல்லிவிடலாம் பேசாமல் அத்வைதிகள் சொல்வது போல மாயா என்பதற்கு மித்யா என்ற அர்த்தத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் என்ன என்று நம்மில் கூட சிலர் மருள வாய்ப்பிருக்கிறது. ஆகையாலே இந்த விஷயத்தை நம்முடைய ஆச்சாரியர்கள் நிறைய தெளிவுபடுத்துகிறார்கள். நாம் காலக்கிரமத்தை விட்டுவிட்டு அதிக தெளிவு இருப்பதனாலே முதலிலே பட்டருடைய சூக்தி ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கிறோம். சூக்தி பகவத் குண தர்ப்பணம் என்கிற கிரந்தத்திலிருந்து அவர் மாயா என்பதற்கு மித்யா என்கிற அர்த்தம் சொல்லக்கூடாது என்பதை எப்படி விளக்குகிறார். நிச்சாவச்சனோயம் மாயாசப்தஹ தத்யேபி ப்ரஜோகபூயஸ்த்வாதி ததாஹி மாயாந்து ப்ரக்ருதிம் வித்யாதி இதி அநேகார்த்தக்ரியாகாரிண்யாம் ப்ரக்ருதௌ மாயாவயுனம் ஞானம் சங்க்யாதா தேவ மாயா தேன மாயா சஹஸ்ரம் ததி
சம்பரஸ்யாசுகாமினா பாலஸ்ய ரக்ஷதஹ தேஹம் ஐகைகஸ்யேன சூதிதம் இதி தத்வஜ்ஞானபாத்யே அஸ்த்ரநாஹ்யே வாராஹே மாயாத்யாய ஆதினா மேகோதய சாகர சந்நிவிருத்திஹி இந்தோர்விபாக ஸ்புரிதானிவாயோ வித்யுத்விபங்கோ கதிருஷ்ணரஷ்மே விஷ்ணோர்விசித்ராஹ பிரபவந்தி மாயாஹ இதி அபியுக்தைஷ்ட மகாஷ்சர்யே. இவ்வளவு தெளிவாக பராசர பட்டர் எழுதியிருப்பதை தமிழில் கேட்போம். இப்பொழுது மாயா என்றால் பொய் என்ற அர்த்தம் கிடையாது. ஏராளமான கையாளல்களிலே உண்மையாயிருக்கிற வஸ்துக்களிலே அற்புதம் என்கிற அர்த்தத்திலே மாயை என்ற பதப்பிரயோகத்தை நாம் காண்கிறோம். ஒன்றில்லை, இரண்டில்லை, ஐந்து இடங்களை காட்டுகிறோம். இப்போது முதலிலே ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து. மாயை என்பது பிரகிருதி, மாயி என்பது கடவுள் என்கிறது. இதிலே அநேக கிரியைகளை பண்ணுகிற பிரகிருதிக்கு மாயை என்ற பெயரை சூட்டுவது அது அற்புதமாக இருக்கிறது என்ற காரணத்தாலே. அந்த அற்புதத்துக்கு சொந்தக்காரன் கடவுள், அவன் மாயி என்று சொல்லப்படுகிறான். அதனால்தான் சஹஸ்ரநாமத்திலும் நைகமாயா என்று ஆயிரம் பெயர்களிலே பெருமாளுக்கு ஒரு பெயர். இரண்டாவதாக வேதாங்கமான நிருக்தம் என்கிற ஒரு புஸ்தகம். இப்போதெல்லாம் அகராதிகள் இருப்பது போல 10,000 வருஷத்துக்கு முன்னே நிருக்தம் என்பதன் மூலம் பதங்களுக்கு அர்த்தம் புரிந்து கொள்வது வழக்கம். அந்த புஸ்தகத்திலே மாயா என்பதற்கு மாயா வயுனம் ஞானம் என்று ஞானம் என்கிற அர்த்தத்தை போட்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கிற மூன்றாவது பிரயோகமாக தைத்திரியர்களான நம்முடைய காடகம் என்கிற வேத பகுதியிலே ஒரு வாக்கியம் வருகிறது, தேவ மாயையா என்று. அந்த முழு வாக்கியத்துக்கு என்ன அர்த்தமாகிறது? தேவர்களுடைய மாயையாலே கணக்கிடப்பட்டவை பூமியிலே இருக்கிற மணல்கள் என்று வரியாகிறது. இங்கு மாயை என்பதற்கு அற்புத திறமை சாமர்த்தியம் என்று மட்டுமே அர்த்தம் மட்டுமே ஒட்டி வருகிறது, இல்லாத மணல்கள் என்று அர்த்தம் வரவில்லை. நாலாவதாக ஸ்ரீ விஷ்ணு புராணம், அதிலே இருக்கிற ஸ்லோகம் மிகவும் முக்கியமானது. இந்த ஸ்லோகத்தை பட்டரும் காண்பிக்கிறார். ஸ்ரீ பாஷ்யத்திலே பாஷ்யக்காரரும் காண்பிக்கிறார். மும்மணி கோவிலும் மூன்று ரத்னங்கள் வேண்டிய, மூன்று ரத்னங்கள் சேர்ந்த கோவையிலே விஷ்ணு புராணம் என்கிற புராண ரத்னம் ஒன்றாக இருப்பதாலே இங்கு மிகவும் பொருந்தவும் பொருந்தும். எந்த புராணத்திலே மாயாரூபம் என்று ஒரு பதம், அதற்கு வியன் உரு என்ற அர்த்தத்தை சிலர் ஆட்சேபிக்கிறார்களோ அதே புராணத்திலே இன்னொரு இடத்திலே இருப்பதை கேளுங்கள். மாயா என்பதற்கு அங்கே எப்படி அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் வேறு அர்த்தம் சொல்ல முடியாது, ஆச்சரியம் என்றுதான் அர்த்தம் சொல்ல வேண்டும். நரசிம்மாவதார கதை, பிரஹ்லாதன் என்கிற குழந்தை மீது அவனுடைய தந்தையினுடைய ராஜ ஆஜ்ஞை அரச கட்டளை காரணமாக சம்பரன் என்கிற அசுரன் நிறைய மாயைகளை விரைவாக ஏவினான். பிரஹ்லாதனை கொல்வதற்காக மாயைகளை ஏவினான். அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக பகவானுடைய சக்கராயுதம் வந்து அழித்தது என்கிறது அந்த புராணம். இங்கு சம்பரன் போட்ட மாயா ஆயுதம் இருக்கிறது. மாயா என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்வீர்கள்? பொய் ஆயுதமா, அத்புத ஆயுதமா என்று யோசித்தால்
பொய் ஆயுதமா இருந்தால் சக்கராயுதம் வருவானேன், இந்த சக்கராயுதம் ஒன்றன் பின் ஒன்றாக அதை அழிப்பானேன். அழிப்பதற்கு சக்கராயுதம் தேவைப்பட்டது என்பதிலிருந்தே புரிகிறது மாயை என்றால் இங்கே பொய் இல்லை ஆச்சரியம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். மற்ற புராணங்களிலும் மாயை என்பதற்கு ஆச்சரியம் என்கிற அர்த்தம். வராக புராணத்திலே மாயாத்தியாயம் என்றே ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியிலே விஷ்ணுவனுடைய ஆச்சரியமான செயல்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வர்ணித்திருக்கிறார்கள். அதனாலே வாராக புராணத்திலும் மாயா என்பதற்கு ஆச்சரியம் என்கிற அர்த்தம் சம்மதமாக இருக்கிறது. புராணங்களில் தான் என்பதில்லை, பிற்கால கவிகள் கூட இன்றைய வரைக்கும் கூட மாயா என்பதற்கு ஆச்சரியம் என்ற அர்த்தத்தையும் நாம் உபயோகப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். பிற்கால கவிஞர் ஒருவருடைய ஸ்லோகம் மேகோதையே என்று ஆரம்பிப்பது, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மேகம் சமுத்திரம் சந்திரன் காத்து மின்னல் சூரியன் என்று ஒவ்வொன்றிலும் விஷ்ணுவினுடைய மாயை அல்லவா எனக்கு தெரிகிறது என்கிறார். ஒவ்வொன்றும் ஒரு ஆச்சரிய சிருஷ்டி. மேகம் புதுசாக தோன்றுகிற விசித்திரம், கடலினுடைய அலை பின்வாங்குகிற விசித்திரம், சந்திரன் பிறைபிறையாக தேய்வது போலவும் வளர்வது போலவும் தெரிகிற விசித்திரம், காற்று வீசுகிற விசித்திரம், மின்னல் துடிக்கிற விசித்திரம், சூரியன் சஞ்சரிக்கிற விசித்திரம் என்று எல்லாமே விஷ்ணு நிகழ்த்துகிற அற்புதங்கள் என்கிறது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே கடைசி பதம் பிரபவந்தி மகாயாஹ மாயைகள் என்று பதம் கடைசியிலே. இத்தனை பிரயோகங்களிலும் மாயை என்றால் வியப்புக்கு உரியது என்ற அர்த்தமே பொருந்துகிறது. இதுவே நம் முன்னோர்கள் கூறிய அர்த்தம். இதற்கு மாறாக இன்றைய மாயாவாதிகள் வேறொரு அர்த்தத்தை மாயா என்ற பதத்துக்கு கூறினால் அதை கூர்ந்து கவனித்து விமர்சித்து பார்ப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால்தான் அனந்தாச்சரிய சயுக்த நைக மாயஸ்து சஸ்மிருத என்கிறது விஷ்ணு சஹசிரநாம நிருக்தி ஸ்லோகம். பராசர பட்டருடைய அபிமதமான அர்த்தத்தை ஸ்லோகரூபமாக சொல்வதற்காக வந்தது. அனந்த ஆச்சரிய சயுக்தன் என்ற அர்த்தம் நைக மாயன் என்பதற்கு. மாயா என்றால் ஆச்சரியம். நிறைய ஆச்சரியங்களை புரிகிற காரணத்தினாலே விஷ்ணுவுக்கு நைக மாயன் என்று பெயர் வந்திருக்கிறது. இப்போது சொல்லுங்கள், மாயா ரூபம் என்று விஷ்ணு புராணம் கூறியதை வியன் உரு என்று மும்மணி கோவை சொல்வது சரிதானே? இதுவரை நாம் அலசியது என்ன என்பதை ஒரு தடவை திரும்பி பார்த்துக் கொள்வோம். அத்திரமணி எனவனை துணி அணுகி விண்ணுளமர்ந்த வியனுரு என்கிற மும்மணி கோவை வரி ஸ்பஷ்டமாக நம் கவனத்தை விஷ்ணு புராணத்துக்கு இழுக்கிறது. ஏனென்றால் அங்கேதான் இந்த அஸ்திரபூஷண அத்தியாய கருத்து இருக்கிறது. அத்திரம் அணி என்கிற கருத்து ஒரு முழு அத்தியாயத்திலே இருக்கிறது. அங்கே அந்த கருத்தை இது அனுபவிக்கிறபடியினாலே அந்த புராணத்திலே மாயா ரூபம் என்றிருப்பதை இந்த வரியிலே வியன் உரு என்கிறாரே தேசிகன். மாயா என்பதற்கு மித்யா என்றல்லவா பிறர் அர்த்தம் சொல்லுகிறார்கள் என்ற கேள்வி எழும்போது நம்முடைய சம்பிரதாயத்திலே அதாவது இதிகாச புராண மகர்ஷிகள் ஏற்றுக்கொண்ட சம்பிரதாயத்திலே மாயா என்பதற்கு ஆச்சரியம் என்றுதான் அர்த்தமே ஒழிய பொய் என்ற அர்த்தம் கிடையாது என்பதை இன்றைக்கு விளக்க வேண்டியதாயிற்று. இப்படியாக வேதாந்த அர்த்த விசாரத்திலே புகுந்து விட்டோம். நிர்பந்தமாக மும்மணி கோவையிலே ஆரம்பித்து ஸ்ரீ விஷ்ணு புராணம் வழியாக இப்போது ஸ்ரீபாஷ்யத்திலேயே நுழைகிறோம். மாயா என்றால் வியன் என்றுதான் அர்த்தம் என்பதை
பகவத் ராமானுஜர் எப்படி விளக்குகிறார் என்று கேட்டு அனுபவிக்கப் போகிறோம். பெரிய பெரிய காலட்சேப கிரந்தத்து கருத்துகள் பலவும் மும்மணி கோவையிலே புகுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பரரூப வர்ணனத்தில் மட்டும் நாலு காலட்சேப கிரந்தங்களிலிருந்தும் மேற்கோள் காட்ட வேண்டியிருக்கிறது. இந்த சர்ச்சையை நாம் தவிர்க்க கூடாது, விளக்க வேண்டும். கேள்வி, மாயா என்று அடிக்கடி உபனிஷத்து முதலியவற்றிலே ஒரு பதம் வருகிறதே, அதற்கு என்ன அர்த்தம் என்று. பூர்வபக்ஷியினுடைய பதில், மாயாஜாலம் முதலிய பதங்களிலே இன்றைக்கு கூட பிரயோகிக்கிறோமே அதன்படி மாயா என்றால் பொய்யானது என்று அர்த்தம். பரம்பொருள் மட்டுமே மெய், உலகம் பொய் என்பதை தெரிவிக்க வேதம் மாயா என்ற பதத்தை கையாளுகிறது என்று. நம்முடைய சித்தாந்தம், மாயா என்றால் விசித்திரம் ஆச்சரியம் என்று கூட அர்த்தம் உண்டு. இதை விளக்குவதற்காக நேராக ஸ்ரீபாஷ்ய வரிகளை சேவிக்கப் போகிறோம். மாயா சப்தஸ்ய மித்யா பர்யாயத்வேன அனிர்வச்சனீயத்வம் இதி சேதே ததபி நாஸ்தி நஹி சர்வத்ர மாயா சப்தோ மித்யா விஷயஹ ஆசுர ராக்ஷஸாஸ்த்ராதிஷு சத்யேஷ்வேவ மாயா சப்த பிரயோகாதி யதோக்தம் தேன மாயா சஹஸ்ரம் ததி இதி அதோ மாயா சப்தஹ விசித்ரார்த்த சர்க்கராபிதாயி ப்ரக்ருதேஷ்ச மாயா சப்தாபிதானம் விசித்ரார்த்த சர்க்கரத்வாதேவ பரமபுருஷஸ்ய ச தத்வத்தா மாத்ரேண மாயித்வமுச்சதே நாஜ்ஞத்வேன இந்திரோ மாயாபிஹி புருரூப ஈயதே இத்யத்ராபி விசித்ராஹ சக்தயஹ அபிதீயந்தே அதஏவ ஹி பூரி த்வஷ்டேவ ராஜதீத்யுச்யதே நஹி மித்யா விபூதஃ கஷ்சித் விராஜதே என்று ஸ்ரீபாஷ்ய வாக்கியங்கள். மாயா என்பதற்கு எப்படி அர்த்தம் சொல்ல வேண்டும் என்பது பற்றி தமிழில் இதற்கு விளக்கம் இப்போது. மாயா என்பதற்கு மித்யை என்ற அர்த்தத்தை எல்லா இடத்திலும் சொல்ல முடியாது. நஹி சர்வத்ர மாயா சப்தஹ மித்யா விஷயஹ, சில இடங்களில் வேணால் சொல்லிக் கொள்ளலாம். அசுரர்களும் ராட்சசர்களும் மாயையாக அஸ்திரங்கள் போட்டார்கள் என்று புராணங்கள் பேசும். அங்கே உண்மையாகவே அஸ்திரத்தாலே அடி விழுகிறது. ஆகையால் அங்கே மாயா என்பதற்கு பொய்யாக போட்டார்கள் என்று அர்த்தமில்லை, மாயா என்பதற்கு விசித்திரமான படைப்பு என்ற அர்த்தம். அந்த மாதிரி அஸ்திரங்களை நாம் பார்த்திருக்கவே மாட்டோம், அப்படிப்பட்ட மாயாஸ்திரங்களவை. மாயா என்பதற்கு பிரகிருதி என்று ஒரு அர்த்தம் கூட உண்டு. மாயா என்பதற்கு பல அர்த்தங்கள், பிரகிருதி என்று ஒன்று, ஞானம் என்று ஒன்று, பொய் என்று ஒன்று, ஆச்சரியம் என்று ஒன்று. ஆனால் பிரகிருதிக்கு மாயா என்று பெயர் ஏன் வந்தது, உபனிஷத் கொடுத்திருக்கிறது என்றால் அது கூட இந்த அர்த்தத்திலேதான். அது ஆச்சரியமாக விசித்திரமாக படைப்புகளை நிகழ்த்துவதால் தான் பிரகிருதிக்கு மாயா என்று பெயர். பரமபுருஷனுக்கு மாயி என்று பெயர் தருகிறது உபனிஷத்து. அதற்கு கூட நீங்கள் சொல்வது போல அஜ்ஞன் என்று அர்த்தம் கிடையாது. மாயை என்கிற பிரகிருதிக்கு அவன் உடைமையாளன் ஆனதாலே அவன் மாயி எனப்படுகிறான். பிருகதாரண்யக உபனிஷத்திலே ஒரு வாக்கியம் பாருங்கள். இந்திரன் இருக்கிறானே சர்வேஸ்வரன் இதி பரமேஸ்வரியே, அவன் மாயைகளாலே புருரூபன்,
என்கிறது அந்த வாக்கியம். பகவான் தன் அத்புத சக்திகளாலே பேருருவம் கொண்டவன் என்று இதற்கு அர்த்தமாகிறது. இங்கே மாயைகள் என்று பன்மை இருக்கிறது பகுவச்சனம். நீங்கள் சொல்கிற அர்த்தம் ஒட்டி வராது. பல மாயைகளை போட்டு அவன் பெரிய ரூபத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்றால் பொய் என்கிற அர்த்தம் எப்படி வரும்? பன்மை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இன்னொரு வாக்கியம் சொல்லுகிறது, இந்த மாயைகளாலே அவன் விளங்குகிறான் என்கிறது. பொய்க்கு உட்பட்டவன் விளங்க முடியுமா? பகவத்கீதையிலும் மம மாயா துரத்யா என்று ஒரு வசனம் இருக்கிறது வரி. அந்த இடத்திலேயும் மாயா குணமயி என்கிற வார்த்தை பின்னால் இருப்பதாலே மாயா என்பது பிரகிருதி தான், நீங்கள் சொல்கிற அர்த்தம் கிடையாது. மறுபடி நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். மாயா ரூபம் என்று புராணம் சொன்ன பரரூபம் ஆச்சரிய ரூபம் என்ற அர்த்தத்திலே வியன் உரு என்று ஆகும். இந்த சர்ச்சை முடியவில்லை, தொடர்கிறது. வியன் உரு என்று சொல்லக்கூடாது, பரமபதத்திலே உருவம் எதுவும் கிடையாது என்பதைத்தான் மாயா ரூபம் என்கிறது புராணம். நீங்களும் கூட மாயா என்பதற்கு பல அர்த்தங்களிலே பொய் என்று ஒரு அர்த்தத்தை இருப்பதை ஒப்புக்கொள்கிறீர்கள் அல்லவா என்று வழிமறிக்கிறான் பூர்வபக்ஷி. இந்த நாட்களிலே அகராதிகளிலே மாயா என்பதற்கு பொய் என்ற அர்த்தம் இருக்கலாம், ஆனால் உபனிஷத்துகளிலே மாயா என்பதற்கு பொய் என்ற அர்த்தமே கிடையாது. அசத்தியம் அதத்தியம் என்று வேறு வார்த்தைகள் இருக்கலாம், மாயா என்பதற்கு இந்த அர்த்தம் கிடையாது. அத்புதம் என்கிற ஒரே ஒரு அர்த்தம் மட்டும்தான். இந்த விஷயத்திலே நம் ஆச்சாரியர்கள் முரண்டு பிடிக்கவும் தயங்கவில்லை. இதோ ஸ்ருத பிரகாசிகை. ஸ்ருத பிரகாசிகை என்பது ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமான கிரந்தம் சம்ஸ்கிருதத்திலே. இந்த வியாக்கியானம் ஸ்ரீபாஷ்யத்தை நடாதூர் அம்மாள் என்கிற தேசிகனுடைய பிராச்சாரியர் காலட்சேபம் சொல்லும் பொழுது கேட்டுக்கொண்டிருந்த வியாசாரியர் என்கிற சிஷ்யர் குறிப்பெடுத்து கிரந்தமாக பண்ணியிருக்கிறார். அதிலே மாயா என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை பற்றின விசாரம் இருக்கிறது. மாயா சப்தஸ்ய மித்யா பர்யாயத்வமேவ நாஸ்தி. அவர் என்ன சொல்கிறார்? மாயை என்பதற்கு மித்யை என்று ஒரு அர்த்தம் இருப்பதே கிடையாது. ஸ்ரீபாஷ்யத்தோடு ஒப்பிட்டால் கொஞ்சம் லேசாக மாறுபடுகிறாரோ, இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தல் அதிகமாக இருக்கிறதோ என்றெல்லாம் தோன்றுகிறது. ஸ்ரீபாஷ்யத்திலே என்ன சொன்னார்? நஹி சர்வத்ர மாயா சப்தோ மித்யா விஷயா என்றார். மாயை என்பதற்கு எல்லா இடத்திலும் பொய் என்ற அர்த்தம் ஏன் சொல்கிறீர்கள்? சில இடங்களில் வேறு கூட இருக்கலாமே. ஆனால் சுத பிரகாசிக்க என்ன சொல்கிறார்? மாயா சப்தத்துக்கு எந்த இடத்திலுமே மித்யா என்கிற அர்த்தம் வேதத்திலே கிடையாது என்கிறார். அதை எப்படி விளக்குகிறார்? ஆச்சரியத்வமேவ பிரவிருத்தி நிமித்தம் அசத்யேஷு சத்யேஷு அபி மாயா சப்த பிரயோக விஷயேஷு ஆச்சரியத்வம் வித்யதே. மாயா சப்தஸ்ய மித்யா பூத விஷயேஷு
प्रयोगो दृश्यते चेति तत्र लाक्षणिकं स्याति। இவருடைய கருத்து என்னவென்றால், மாயை என்பதற்கு ஆச்சரியம் என்பது மட்டும்தான் அர்த்தம், பொய் என்கிற அர்த்தம் கிடையவே கிடையாது. சில பொய்களும் மாயையாகலாம், சில மெய்களும் மாயையாகலாம். பொய்யானாலும் மெய்யானாலும் எது ஆச்சரியமோ அதை மாயை என்கிறோம். மாயாஜாலத்திலே பொய்க்கு மாயை என்று பெயர் வந்தது. அது பொய் என்பதாலே கிடையாது, அது வியப்பாக இருப்பதாலே மாயை. இதற்கும் மேலாக பூர்வ பட்சிகளான நீங்கள் வரிந்து கட்டிக்கொண்டோ மாயை என்றால் பொய் என்பதற்கான பிரயோகங்களை காட்டினீர்களானால் அவையெல்லாம் லாக்ஷணிக பிரயோகங்கள் என்கிறார். கௌண பிரயோகம் முக்கிய அர்த்தம் கிடையாது. இது ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் பட்டோலைப்படுத்தி நடாதூரம்மாள் காட்டிய வழி. முதலில் எப்படி ஆரம்பித்தது சர்ச்சை? மிச்சை மட்டுமே அர்த்தம் என்று அவன் சொல்ல, ஆச்சரியம் என்கிற அர்த்தமும் உண்டு என்று நாம் சொல்ல, இருந்தாலும் இந்த இடத்திலே போய் என்றுதான் அர்த்தம் என்று அவன் பிடிவாதம் பண்ண, கிடையாது, அதற்கு போய் என்ற அர்த்தமே கிடையாது உபனிஷத்திலே என்று நாம் எதிர்முனைக்கு போய் நிற்க, சர்ச்சை மேன்மேலும் முற்றிக்கொண்டே போகிறது. நம்முடைய மதம் பரமபதத்திலே இருக்கிற மாயா ரூபம் என்பது ஆச்சரிய ரூபம் என்ற அர்த்தத்திலே வியன் உரு, வியன் உரு என்ற ஒரு பதத்திலே இவ்வளவு சாஸ்திர விவாதங்கள். பிரம்மசூத்திரங்களிலே, பாதராயணருடைய சூத்திரங்களிலே கூட எந்த சூத்திரங்களுக்கு வியாக்கியானங்களாக ஸ்ரீபாஷ்யம் முதலியவை வந்தவனவோ அந்த மூல சூத்திரங்களிலே கூட மாயா மாத்திரந்து என்று மாயா என்கிற பதம் உண்டு. அந்த இடத்திலே கூட ஸ்ரீபாஷ்யத்திலே ஆச்சரியம் என்றுதான் அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று விசாரித்ததுண்டு. வேறு சித்தாந்தக்காரர்கள் வேறு அர்த்தம் சொன்னதும் உண்டு. நிறைய சாஸ்திர விவாதங்கள் அடங்கின விஷயம் இது. இருக்கட்டும், வியன் என்பதற்கு வியப்பூட்டுகிற என்ற பதத்தை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்று இத்தனை நாள் சொன்னோம், இருக்கட்டும். ஆனால் அந்த ஒரே ஒரு அர்த்தம் போராதோ? ஆச்சரியம் என்பதை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் முடித்து விடலாமே. வேற ஏதாவது பிரகரணங்களிலே வியன் என்பதற்கு பெரியதான சிறப்பு மிக்க என்ற பல அர்த்தங்கள் நாம் ஏற்கனவே திருவாய் மொழியிலே காட்டியது போலே கூறியிருந்தால், அதையெல்லாம் இங்கே மும்மணி கோவையிலும் சொல்லியாக வேண்டுமா என்ன? வியன் உரு என்பதற்கு மிக பெரிய வடிவம் என்று அர்த்தம் கிடைத்தாலும் அதை இங்கே சொல்ல வேண்டுமா என்பது நம்முடைய அடுத்த சர்ச்சை. இதற்காக இரண்டு வேத வாக்கியங்கள். இன்றைக்கு வேத வாக்கியங்களை முழுதாக ஓதாமல் கோடி மட்டும் காட்டுவோம். ஸ்ரீவைகுண்டம் என்பதை தமசஸ்பரஸ்தாது என்று வேதம் குறிப்பிடுவதை நாம் ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கிற பர ரூபம் எப்படிப்பட்டது என்பதையும் அதே வேத பாகம் காட்டுகிறது. பராதி பரம் எதி மகதஹ மகாந்தம் என்று ஆரம்பிக்கிற வாக்கியம் தமசஸ்பரஸ்தாதி என்று முடிகிறது. ஸ்வரம் இல்லாமல் சொல்லுவோம். இதிலே மகதஹா மகாந்தம் என்றால் மிகப்பெரியது என்று அர்த்தம். தமசஸ்பரஸ்தாதி என்றால் ஸ்ரீவைகுண்டத்திலே என்று அர்த்தம். ஸ்ரீவைகுண்டத்திலே இருப்பது மிகப்பெரியது என்கிறது இந்த உபனிஷத்து.
அதனாலே விண்ணுள் அமர்ந்த வியன்னுரு என்பதற்கு ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கிற பெரிய வடிவம் என்ற அர்த்தத்தை சொல்லியாக வேண்டும். ஆனால் இதற்கு முன்னே ஆச்சரிய ரூபம் என்று சொன்னோம், இப்பொழுது பெரிய ரூபம் என்று சொல்கிறோம். இரண்டையும் சொல்ல வேண்டுமா என்ன என்றால், மாயா ரூபத்தையே பெரிய ரூபம் என்பானேன் என்றால், பெரிய ரூபமான காரணத்தினாலும் அது ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் வேறு விதமாக இன்னொரு வேத மந்திரம் நமக்கு இந்த இரண்டையும் சமன்வயப்படுத்தி காட்டுகிறது. அந்த வேத மந்திரம், இந்திரன் எனப்படுகிற பரம புருஷனானவன் மாயைகளாலே புருரூபம் கொண்டவன் என்கிறது. புருரூபம் என்றால் பெரிய ரூபம், மாயா ரூபம்தான் புருரூபம் என்கிறது. மாயைகளாலே அவனுக்கு வியன் உரு. மாயா ரூபம் என்று ஒரு பதம் இருக்கிறது, புரு ரூபம் என்று ஒரு பதம் இருக்கிறது. இரண்டையும் ஒரே பதத்தாலே சம்ஸ்கிருதத்திலே சொல்ல முடியவில்லை. ஒன்று ஆச்சரிய ரூபம், இன்னொன்று பெரிய ரூபம். மாயா ரூபம் என்கிறது புராணம், மகதோ மகாந்தம் என்கிறது தைத்தரியம், மாயைகளாலே புரு ரூபம் என்கிறது பிருஹதாரண்யகம். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள், இவை எல்லாவற்றையும் சேர்த்து தமிழிலே வியனுரு என்று ஒரே பதத்தாலே சொல்ல முடிகிறது. வியனுரு என்றால் மாயா ரூபம் என்றும் அர்த்தம், மகாரூபம் என்றும் அர்த்தம். வியன் என்றால் ஆச்சரியமானா என்றும் அர்த்தம், மிகப்பெரியதானா என்றும் அர்த்தம். இந்த இரண்டையுமே உபனிஷத்துகள் விளக்கியிருக்கின்றன. தமிழிலே அதை ஒரே பதத்தாலே சொல்ல முடிந்ததுதான் விசேஷம் இங்கே. அப்படி ஒரு பதத்தை, வியனுரு என்ற பதத்தை இரண்டு அர்த்தங்களிலே கையாண்டதாலே தேசிகன் பல பிரமாண வசனங்களின் கருத்துக்களை எல்லாம் ஒரே பதத்திலே சுருக்கிவிட்டார். இப்போது பரரூபம் பற்றிய மும்மணிக்கோவை வரிகள் மூன்றும் முடியவிருக்கின்றன. நாம் ஏற்கனவே சொன்னபடி ஐந்து ரூபங்கள், பரரூபம், வியூக ரூபம் இத்தியாதியாக ஐந்தையுமே இந்த பாசுரத்திலே விளக்குகிறார். அதிலே முதலாவதான பரரூபம் என்கிற வர்ணனம் பொழுது முடிகிறது. பிறகு வியூக ரூபம் என்ற இரண்டாவது ஆரம்பிக்கப் போகிறது. முடிவிலே, பரரூப வர்ணனத்துடைய முடிவிலே நடாதூர் அம்மாளுடைய ஒரு ஸ்லோகத்தோடு முடிப்போம். ஏனென்றால் அந்த ஸ்லோகம் இந்த மும்மணிக்கோவை வரிகளில் இருக்கிற அர்த்தத்தை, இந்த அர்த்தங்களுக்கெல்லாம் மூலபூதமாக நின்று தெரிவிக்கிறது. ஸ்லோகம் பரத்வாதி பஞ்சகம் என்ற கிரந்தத்திலிருந்து, உத்யத்பானு சஹஸ்ரபாஸ்வர பர வியோமாஸ் பதம் நிர்மல ஞானானந்த கனஸ்வரூபம் அமல ஞானாதிபி ஷட்குணை ஜுஷ்டம் சூரிஜனாதிபம் த்ருதரதாங்கப்ஜம் சுபூஷோஜ்வலம் ஸ்ரீபூசேவ்யம் அனந்தபோகி நிலையம் ஸ்ரீவாசுதேவம் பஜே. ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான அர்த்தம், பரவ்யோமம் என்று ஒரு இடம் இருக்கிறது, பரமே வியோமன் என்று வேதம் தெரிவிக்கும், அதுதான் ஸ்ரீவைகுண்டம். அதுதான் இங்கே விண்ணுள் அமர்ந்த என்ற இடத்திலே விண் என்ற பதத்தாலே சொன்ன இடம். அங்கே உத்யத் பானு சஹஸ்ர பாஸ்வரமான இடம் அது. அந்த இடமே கோட்டி சூரிய பிரகாசமாக இருக்கும்.
அங்கே ஒரு ஸ்வரூபம் இருக்கிறது பெருமாளுக்கு, வாசுதேவனுக்கு, பரவாசுதேவனுக்கு. நிர்மல ஞானானந்த கனஸ்வரூபம், ஞானமயமான ஸ்வரூபம், ஆனந்தமயமான ஸ்வரூபம். அதிலே ஆறு குணங்கள் இருக்கின்றன. முக்கியமாக ஞான பலைஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்கிற ஆறு குணங்கள் முக்கியமாக இருக்கின்றன. மற்ற குணங்கள் அவற்றில் அடங்கி இருக்கின்றன. அமல ஞானாதிபிஹி குணைஹி, அவனை சுற்றிலும் சதா பஷ்யந்தி சூரயஹா என்று வேதம் விளக்கினது போலே நித்திய சூரிகள் அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள் இருக்கிறார்கள். அந்த சூரி ஜனங்களுக்கெல்லாம் நாயகனாக அவன் இருக்கிறான். சூரி ஜனாதிபம், கைகளிலே சங்கு சக்கரங்களை ஏந்திக் கொண்டிருக்கிறான். திருதரதாங்கஹம்ஜம், நிறைய ஹார கேஜூர கடகம் முதலிய திருவாபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு ஒளிர்கிறான். சுபூஷோஜ்வலம், ஸ்ரீதேவி பூதேவி முதலியவர்களாலே சேவியனாக இருக்கிறான். மகிஷி சமேதன், அனந்த போகி நிலையன், ஆதிசேஷன் என்கிற பாம்பை நிலையமாக கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட வாசுதேவனை நான் தியானிக்கிறேன் என்று பரவாசுதேவ தியானம் இந்த ஸ்லோகத்திலே. இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே சொன்ன கருத்துகளையும் மும்மணி கோவிலே சித்திரமணிஜன திகழுமன்னுருவில திரமணிஜனவனை துணி அணுகி விண்ணுளமர்ந்தவியனுரு என்று சொன்னதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இவர் பாஸ்வரா என்பதை முக்கியமாக கூறியிருக்கிறார். அதற்கு மும்மணி கோவிலே திகழும் என்கிற வார்த்தை இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தை பார்த்தால் வியனுரு என்பதற்கு சிறப்பு மிக்க உரு என்ற அர்த்தத்தை ஏற்க வேண்டும் என்று தெரிகிறது. ஏனென்றால் இந்த உருவுக்கு உஜ்வல சிறப்பு, நிர்மல சிறப்பு, ஆனந்த சிறப்பு, குணச்சிறப்பு என்று பல சிறப்புகளை பேசுகிறது இந்த ஸ்லோகம். விண்ணுளமர்ந்த என்கிறது மும்மணி கோவை, பரவ்யோமாஸ்பதம் என்கிறது இந்த ஸ்லோகம். அணியன திகழும் என்கிறது மும்மணி ஸ்லோகை, சுபூஷோஜ்வலம் என்கிறது இந்த ஸ்லோகம். மன்னுரு என்றது மும்மணி கோவை, கனஸ்வரூபம் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. இப்படியெல்லாம் சாமியங்களை, அர்த்த சாமியங்களை வைத்து பார்த்தால் இந்த ஸ்லோகத்தை தன்னுடைய பிராச்சாரியனுடைய ஸ்லோகத்தை அடிவற்றி தேசிகன் மும்மணி கோவை பதங்களை இட்டிருப்பாரோ என்று தோன்றுகிறது. அப்படியானால் இதிலே வியனுரு என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்ல வேண்டும்? இந்த ஸ்லோகத்திலே ஆச்சரியம் என்கிற பதத்தை காணோமே என்றால் இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிற சிறப்புகள் கொண்ட திருமேனி என்ற அர்த்தம் வியன் என்பதற்கு சொல்லலாம். வியன் என்பதற்கு சிறப்பு மிக்க என்கிற அர்த்தமும் பொருந்தும். இதுவரை பார்த்ததனுடைய சுருக்கம் என்னவென்றால் வியன் என்கிற தமிழ் பதத்துக்கு பகவத் விஷயம் என்கிற கிரந்த சமூகத்திலே மூன்று அர்த்தங்கள் ஒரே பிரகரணத்திலே இருக்கின்றன. ஆச்சரியமான, பெரியதான, சிறப்பு மிக்க என்று மூன்று அர்த்தங்கள். அந்த மூன்றையுமே இங்கு மும்மணி கோவையிலும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பரரூபத்துக்கு இந்த மூன்று அடைமொழிகளுமே தேவை என்பதை ஏராளமான பிரமாண வசனங்கள் கோஷிக்கின்றன. நாலாவதாக அகராதியிலே வியன் என்றால் ஆகாசம் என்றும் ஒரு அர்த்தம் போட்டிருக்கிறார்களே, அதை ஏன் உரையாளர்கள் பிரஸ்தாவிக்கவில்லை என்பது பற்றி ரெண்டு நிமிஷங்கள் அலசுவோம் இப்பொழுது. வியன் என்றால் ஆகாசம் என்று ஒரு அர்த்தம்,
சம்ஸ்கிருதத்திலே வியத் என்றால் ஆகாசம். ஆனால் ஆழ்வார் பாசுரங்களிலே இந்த பதத்துக்கு இந்த அர்த்தத்தை காணோம். எத்தனையோ இடங்களிலே வியன் என்கிற பதம் இருக்கிறது. வியஞ்ஞாலம் முன்படைத்தாய் என்கிறது திருவாய்மொழி. வியன் கொள் மாஞாலத்து என்கிறது அதே திருவாய்மொழி. வியன் காவலனவரித்து என்று அடைக்கலப்பத்து தேசிகருடையது. வியன் கலைகளீரைந்தும் என்று அர்த்தவஞ்சகம் தேசிக பிரபந்தத்திலே. வியங்கதி இன்பமேவ என்று பிள்ளையந்தாதி குமார வரதாச்சாரியருடையது. இப்படி ஏராளமான இடங்களிலே வியன் என்ற சொல் ஆழ்வார் ஆச்சாரியர்களால் கையாளப்பட்டாலும் இதில் எங்கேயும் வியன் என்பதற்கு ஆகாசம் என்று நேரடி அர்த்தம் கிடையாது. ஆகையாலே வியனுரு என்ற மும்மணிக்கோவை பதத்துக்கு அந்த அர்த்தத்தை ஆகாசத்திலே உருவம் என்ற அர்த்தத்தை யாரும் வற்புறுத்தவில்லை. அதனாலே அந்த அர்த்தம் தப்பு என்று ஒதுக்க வேண்டாம். விண்ணுளமர்ந்த வியனுரு என்று சொல்லும் பொழுது விண்ணுளமர்ந்த உரு என்பதற்கும் வியனுரு என்பதற்கும் ஒரே அர்த்தம். தானாகவே வியனுரு ஆகிவிடும். ஏனென்றால் வியன் என்றால் விண். மேலும் திவிஜோதிஹி முதலிய வேத வாக்கியங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஸ்மரிக்க வேண்டுமென்றால் வியனுரு என்பதற்கு ஆகாயத்திலே உருவம் என்றும் ஆகாச ரூபம் என்றும் ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்வதற்கு நாம் தயங்க வேண்டாம். அதையும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நாலு அர்த்தங்களிலேயும் வியனுரு. இத்துடன் பரரூப வர்ணனம் முடிந்தது. கடந்த ஒரு மாசமாக அனுபவித்து வருகிற பரவாசுதேவ ரூப வர்ணனம் முடிந்தது. நாலு காலட்சேப கிரந்தங்களிலே ஒன்று விடாமலே நாலிலிருந்தும் மேற்கோள் காட்டி இந்த பர வர்ணனத்தை அனுபவித்தாயிற்று. இப்பொழுது பரம் முதலிய பஞ்சகம் இருக்கிறதே ஐந்து, அதிலே இரண்டாவது வியூக ரூபம் என்பது, அதனுடைய அனுபவம் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப் போகிறது. இதுவரையும் மும்மணிக்கோவையிலே 82 உபன்யாசங்கள் முடிந்தன. 82 என்ற சங்கை முக்கியமான சங்கை. கிருஷ்ண யஜுர்வேதத்திலே மொத்தம் 82 பிரஷ்னங்கள் இருப்பதாலே அசீதி துவயம் என்கிற பதம் மிகவும் பிரசித்தமானது. ஒரு மனுஷனுடைய ஆயுஷ்காலத்திலே முதல் 82 வருஷங்களிலே 1008 மூணாம் பிறைகள் தெரிவதாலே சதாபிஷேக காலம் என்றும் அதற்கு பிரசித்தி. இப்படியாக 82 என்பது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கிய எண் ஆகிறது. இந்த எண்ணை பற்றிதான் அடுத்த வரி. மும்மணிக்கோவையிலே எண்ணிய வீரிரண்டுருக்களுமடைதி என்று அடுத்த வாரம் இந்த வரியினுடைய பொருள்களை கேட்டு மகிழப் போகிறோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.